வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் கனமழை நீடிப்பதால் பொதுமக்கள் அவதி. விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் புகுந்த வெள்ளம். மயிலத்தமடு விவகாரத்தில் பிள்ளையானும் வியாழேந்திரனும் இனவாதம் பேசவில்லை. கஜேந்திரகுமாருக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க கோரும் அம்பட்டிய தேரர். இலங்கையில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கும் வர்த்தகர்கள் வட்வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் நகர்வு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை உலுக்கும் கனமழை. தூத்துக்குடி விமான நிலையத்திற்கான சேவைகள் பாதிப்பு. காசாவில் உடனடி யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்தும் பிரான்ஸ். பிரான்ஸ் பணிப்பாளரின் உயிரிழப்பை அடுத்து இஸ்ரேல் மீது வலுக்கும் எதிர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நிலவி வருகின்ற மழையுடன் கூடிய காலநிலையானது எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடரக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வருகின்ற மழையுடன் கூடிய காலநிலையால் குறைந்த காற்றழுத்தம் எதிர்வரும் 24ஆம் தேதி அளவில் உருவாக உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் மூலமும் மழை வீழ்ச்சி வடக்கு மாகாணத்திற்கு அதிக அளவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியானது மிக கனதியாக குறுகிய நேரத்தில் கிடைப்பதனால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீதிகள் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதுடன் இந்நீர் வழிந்தோட முடியாத நிலைமையும் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து குளங்களும் வான் பாய்வதால் மக்களை அவதானமாக இருக்குமாறு ஆபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் கிராம சேவையாளரின் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தமிழர் தாயக பகுதியான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீடிக்கும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடமாகாணத்தில் 2256 குடும்பங்களைச் சேர்ந்த 7181 பேர் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக இன்று காலை வரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 56 கிராம சேவகர் பிரிவுகளில் 976 குடும்பங்களைச் சேர்ந்த 3010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ள நிலையில் அங்கு குடியிருக்க முடியாத நிலையில் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். பண்டாரவன்யின் கிராமத்தைச் சேர்ந்த 63 குடும்பங்களைச் சேர்ந்த 201 பேர், கருவேலன் கண்டல் ஆதாக்கா பாடசாலையிலும் புளியங்குளம் பொதுநோக்கு மண்டபத்தில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சமைத்த உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்கும் நடவடிக்கையில் அரசு திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதிகமான குளங்களை கொண்ட மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் இருக்கும் நிலையில் அனைத்து குளங்களும் நீர் நிரம்பி வழிகின்றன. முத்தையன்கட்டு குளத்தின் 4 வான் கதவுகளும் தண்ணிமுறிப்பு குளத்தின் வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இந்த குளங்களின் கீழ் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதுடன் வெள்ளநீர் வழிந்து ஓட முடியாத நிலையில் பல்வேறுபட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் பூந்துள்ளது. கிராமத்தில் உள்ள மக்கள் அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் போது அது தொடர்பாக கிராம சேவையாளர்களுக்கு தகவல்களை வழங்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமை பிரிவு மக்களுக்கு அறிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 419 குடும்பங்களைச் சேர்ந்த 1499 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. மன்னார் நகரம் மற்றும் மாந்தை மேற்கு பகுதிகளில் அதிகளவான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் மடு மற்றும் நானாட்டான் பகுதிகளிலும் கடும் மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தேவன்பிட்டி பாலியாறு கிராமங்களில் 131 குடும்பங்களைச் சேர்ந்த 438 நபர்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் யாழ்ப்பாணம் A32 வீதியில் காணப்படுகின்ற பாலியாறு பெருக்கெடுத்ததன் காரணமாக தேவன்பிட்டி கிராமத்திற்குள் நீர் உட்புகுந்துள்ளது. இதன் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைமையை எதிர்கொண்டுள்ள மக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சமைத்த உணவினை மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் வழங்கி வருகின்றனர்.
மேலும் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் மாவட்டத்தில் பெரும்பாலான தாழ்நில பிரதேசங்கள் வெள்ள நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார். பாலியாறு பரங்கியாறு நீர்மட்டம் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் மன்னார் யாழ்ப்பாணம் A32 பிரதான வீதி வெள்ள நீரில் மூழ்கும் வாய்ப்பு காணப்படுவதால் அந்த வீதி ஊடாக பயணம் செய்யும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 940 குடும்பங்களைச் சேர்ந்த 2912 பேர் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கரைச்சி மற்றும் கண்டாவளி பிரதேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த 215 குடும்பங்கள் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் கந்தளாய் யானோயா மற்றும் பதவியார் நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி அளவில் பதவியார் நீர்த்தேக்கத்தின் 2 கதவுகளும் யானோயா நீர்த்தேக்கத்தின் 5 கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அடைமழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திருகோணமலை கிண்ணியா மூதூர் தோப்பூர் கந்தளாய் தம்பலகாமம் புல்மோட்டை குச்சவெளி கோமரங்கடவள முள்ளிப்பொத்தானை முதலான பகுதிகளில் உள்ள சில வீடுகளுக்குள் வெள்ள நீர் பூந்துள்ளது. இதேவேளை கந்தளாய்குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக நேற்று வரை 6 வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் கந்தளாய்குளத்தை அண்டிய பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழகமாம் முள்ளிப்பொத்தானை முதலான பிரதேசங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக தமது தொழில் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் அதிகளவில் வசிக்கும் புத்தளம் மாவட்டமும் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 33 கிராம சேவகர் பிரிவுகளில் 1349 குடும்பங்களைச் சேர்ந்த 4692 பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவில் 740 குடும்பங்களைச் சேர்ந்த 2566 பேரும் கற்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் 210 குடும்பங்களைச் சேர்ந்த 871 பேரும் வனாதவிலு பிரதேச செயலாளர் பிரிவில் 100 குடும்பங்களைச் சேர்ந்த 291 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நவக தேகம பிரதேச செயலாளர் பிரிவில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேரும் கரவல கெஸ்வல பிரதேச செயலாளர் பிரிவில் 52 குடும்பங்களைச் சேர்ந்த 178 பேரும் பொத்தள பிரதேச செயலாளர் பிரிவில் 222 குடும்பங்களைச் சேர்ந்த 730 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொத்தள மாவட்ட செயலாளர் HMSP கேரத் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையை அடுத்து இங்கிரிமிட்டிய ராஜாங்கனி மற்றும் தப்போவா ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் உள்ள பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் குறித்த 3 நீர்த்தேக்கங்களை ஆண்டிய பகுதிகளில் வாழும் மக்களை அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் பொத்தள மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கடமை நேர அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொத்தள மாவட்டத்தில் வெள்ள அனர்த்த நிலைமை படிப்படியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படுவதாகவும் பொத்தள மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத் தெரிவித்துள்ளார். முந்தல் புத்தளம் மற்றும் கற்பிட்டி வெண்ணப்புவா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு சமைத்த உணவுகளையும் சொந்த வீட்டிலிருந்து வெளியேறிய உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ள குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளையும் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புத்தள மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத் தெரிவித்துள்ளார். கிழக்கில் வாழும் சிங்கள மற்றும் தமிழ் மக்களின் ஒற்றுமையை அழிக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோரை கேட்டுக்கொள்வதாக மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமநரத்தினர் தேரர் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு கெவிலியா மடு விகாரியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு கெவிலியாமடு கிராமத்தை பார்வையிட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வருகை தந்ததாகவும் அதற்கு தாமும் மக்களும் எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் அம்பித்திய சுமணரத்ன தீரர் குறிப்பிட்டுள்ளார். தில்லப்பொத்தான கிராமத்தில் சிங்கள மக்கள் பல வருடங்களாக விவசாயம் செய்து வருகின்றனர் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனும் இந்த விவசாய செய்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
குறித்த விவசாய நிலங்களை தமிழ் மக்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கு வழங்க வேண்டுமென அவர்கள் கோருவதாக அம்பித்திய சுமநத்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை கால்நடைகளுக்காக வழங்கினால் சிங்கள மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள் எனவும் அதற்கு எதிராகவே தாம் குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பிற்கு வருகை தந்து இனவாதத்தை உருவாக்குகின்றார் எனவும் மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் யுத்த காலத்திலும் தம்மை பாதுகாத்தார்கள் எனவும் அம்பித்திய சுமணரத்ன தேரர் கூறியுள்ளார். அன்று முதல் தமிழ் மக்களுடன் தாம் இருந்ததாகவும் அவர்களின் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிங்கள மற்றும் தமிழ் மக்களுக்கிடையில் வெறுப்பை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அம்பித்திய சுமணரத்ன தேரர் கூறியுள்ளார். இது மிகவும் தவறானது எனவும் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் தமது பங்காளிகள் எனவும் கூறியுள்ள அவர், இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கே தாம் எதிர்ப்பு வெளியிடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அம்பித்திய சுமணரத்ன தேரர், தேசிய ஒருமைப்பாடு சிதைந்து வருவதால் தற்போதைய ஆட்சியாளர்கள் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென கோருவதாகவும் கூறியுள்ளார். பிள்ளையான், வியாழேந்திரன் மற்றும் ஏனைய முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற போதிலும் அவர்கள் இனவாதம் பேசவில்லை எனவும் மங்களராமிய சுமணரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாடு நெருக்கடியில் இருக்கும் தருணத்தில் இதுபோன்ற செயற்பாடுகளை அனுமதிக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட அலுவலகத்தில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தற்போதைய திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்கால திட்ட செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் எஸ் குகதாசன், பொருளாளர் வெள்ளத்தம்பி சுரேஷ், முன்னாள் நகரசபை தலைவர் கே செல்வராஜா மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் வட் எனப்படும் பெறுமதி சேர் வரி என்ற போர்வையில் பொருட்களின் விலையை நியாயமற்ற விலையை உயர்த்தும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. வட் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சில வர்த்தகர்கள் பொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதாக பாவனையாளர்கள் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரியை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் அது தொடர்பான திருத்தச் சட்டம் மூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி ஏற்கனவே 15% வெட் வரி விதிப்புக்கு உட்படும் பொருட்களுக்கு மேலும் 3% முன்னதாக வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்த சில பொருட்களுக்கு புதிதாக 18% வெட் வரியும் விதிக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் குறித்த வரி நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே நியாயமற்ற வகையில் பொருட்களின் விலையை அதிகரித்துள்ள வர்த்தகர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகளை அறிவிக்க 1977 என்ற துரித தொலைபேசி எண்ணை பயன்படுத்த முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை இலங்கை முழுவதும் சோதனைகளை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 15 வரை இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 10 பிறப்பு எண்ணிக்கை ஏறத்தாழ 25% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சனத்தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பிறப்பு பதிவேட்டின் மூலம் இந்த விடயம் தெரிய வருகிறது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை இலங்கையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை 365,762 பிறந்தவர்களின் எண்ணிக்கை 275,321 பதிவாகியுள்ளது. இதேவேளை 2021 284,848 பிறப்புகள் பதிவாகியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் கனமழை நீடிப்பதால் பொதுமக்கள் அவதி. விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புக்குள் புகுந்த வெள்ளம். மயிலத்தமடு விவகாரத்தில் பிள்ளையானும் வியாழேந்திரனும் இனவாதம் பேசவில்லை. கஜேந்திரகுமாருக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க கோரும் அம்பட்டிய தேரர். இலங்கையில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கும் வர்த்தகர்கள். வட்வரி விதிக்கப்பட உள்ள நிலையில் நகர்வு.
தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களை உலுக்கும் கனமழை. தூத்துக்குடி விமான நிலையத்திற்கான சேவைகள் பாதிப்பு. காசாவில் உடனடி யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்தும் பிரான்ஸ். பிரான்ஸ் பணிப்பாளரின் உயிரிழப்பை அடுத்து இஸ்ரேல் மீது வலுக்கும் எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.